ஹாய், உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் ஜிமெயில் ஐடியும் பாஸ்வேர்ட் ரெண்டுமே மறந்துட்டீங்க. அண்ட் எந்த ஜிமெயில் ஐடியும் நான் லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெரியல, நான் மறந்துட்டேன் அப்படின்னா. ஸோ அதை எப்படி வந்து ஃபைன் பண்ணிக்கிறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஜிமெயில் ஐடி லிங்க் பண்ணிக்கிங்க அப்படின்றத எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் வந்து க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து இன்ஸ்டாகிராம் லாகின் ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். அதில் வந்து பாருங்கள் கீழே ரெக்கவரி யுவர் இன்ஸ்டாகிராம் பாஸ்வேர்டு அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் இந்த பேஜாக வரும். இதில் வந்து பாருங்கள் ஐ டோன்ட் நோ யூஸ் நேம், அதுக்கப்புறம் விசிட் திஸ் பேஜ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதில் அந்த விசிட் திஸ் பேஜ் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னு எந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் வருமோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. ஃபர்கெட் பாஸ்வேர்ட்னா பர்கெஸ் பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. லாகின் கோட் ரிசீவ் பண்ணுற இஷ்யூனா தேர்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. நான் வந்து பர்கெட் ஆப்ஷனை கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஓகே பாருங்கள் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்து இந்த பேஜ் தான் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடியில் அதை ஃபோன் நம்பர் யூஸ் நேம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு மெயில் ஐடி தான் தெரியல, ஃபோன் நம்பர் தெரியும் அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் மெசேஜில் லிங்க் சென்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு நீங்கள் பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு ஃபோன் நம்பரும் தெரியாது, ஜிமெயில் ஐடியும் தெரியாது, ஜிமெயில் ஐடி எது லிங்க் பண்ணிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதை செக் பண்ண போகிறோம் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்டுடைய ஐடியே அகைன் கொடுங்க, ஓகேங்களா. கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து பாருங்கள் சென்ட் லாகின் லிங்க் அப்படின்ற ஆப்ஷன் வந்து என்னபிள் ஆகிடும், ஓகேங்களா. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா பாருங்கள் இது போல் உங்களுக்கு ஒரு பாப் அப் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுடைய எந்த ஜிமெயில் லிங்க் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஜிமெயில் ஐடியை இது போல் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும், ஓகேங்களா. ஸோ இந்த மெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் சென்ட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிக்கிற ஜிமெயில் ஐடி. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஜிமெயில் ஐடியை வந்து ஃபைன் பண்ணிட்டீங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வந்து உங்களை நிறைய நீங்கள் ஜிமெயில் ஐடி வச்சுருந்தாலும் இந்த ஐடி தான் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணிக்கிற ஐடி அப்படின்றத ஃபைன் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த ஐடியை ஓப்பன் பண்ணி பாருங்கள், இதுக்கு உங்களுக்கு லிங்க் வந்திருக்கும், அதாவது இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ரெக்கவரி பண்ணுறதுக்கான லிங்க் வந்திருக்கும். ஸோ அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவரி பண்ணிக்கலாம், ஓகேங்களா. சப்போஸ் இல்லை எங்கள் இந்த ஜிமெயில் ஐடியை இப்போ வந்து நான் யூஸில் இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஜிமெயில் ஐடியை வந்து ரெக்கவரி பண்ணி எடுங்க, ஓகேங்களா. ஸோ எடுத்ததுக்கப்புறம் சேம் ப்ரொசீஜர் பண்ணுங்கள், இந்த ஐடிக்கு திரும்ப வந்து நம்மளுக்கு இது மாதிரி லிங்க் சென்ட் பண்ணுவாங்க, அந்த லிங்கை யூஸ் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ரெக்கவரி பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஓகே இப்படி தான் உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டோடைய லிங்க்கில் இருக்கிற ஜிமெயில் ஐடி நீங்கள் வந்து ஃபைன் பண்ணிக்கணும், ஓகேங்களா. ஸோ இல்லை எனக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆக மாட்டேங்குது, அதை எடுத்து போகிற இஷ்யூ இருக்குது, ஃபோன் நம்பரும் தெரியல, ஜிமெயில் ஐடியும் என்னால் அக்சஸ் பண்ண முடியல அப்படின்னா தேர்ட் ஆப்ஷன் ஆல்ரெடி சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு வழக்கம் போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு லாகின் ஆப்ஷன் வரும். அதில் உங்களுடைய ஐடி வந்து ஜிமெயில் அது சாரி இன்ஸ்டாகிராமுடைய ஐடி வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய ஐடியை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும், ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட்டாக இல்லையா அப்படின்றத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ப்ரொஃபைல் ப்ளஸ்ன்னு ஐடி எல்லாமே வந்துடும். உங்களுக்கு வந்து பாருங்கள் மெயில் சென்ட் பண்ணணுமா அல்லது வந்து நீங்கள் ஒரு சப்போஸ் ஃபேஸ்புக்கை வச்சு லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷனுமே காட்டும். ஸோ நீங்கள் சப்போஸ் ஃபேஸ்புக்கு வச்சு லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஈஸியாக நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கலாம், ஓகேங்களா.